ஹாய், வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு விஷயங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்ரூவல் வாங்கிட்டோம், பேங்க்குக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம கொட்டாய் போடணும் ப்ளஸ் போர் போடணும்னு சொல்லியிருந்தேன். இந்த இரண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, போர் போடுறதுல வந்து வாஸ்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி கொட்டாய் எப்படி போடணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பூஜை போடுறதும் எந்த மாதிரி இடத்துல போடணும் அப்படிங்கிறத லைவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்களை போகலாம், வாங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா, திருப்போரூரில் இருக்கிற ஒரு லேஅவுட், இது வெஸ்ட் ஃபேஸிங் லேஅவுட்டு. நம்ம எப்போதும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய லேஅவுட் என்ன, நம்ம வாங்கினது வந்து கரெக்டான நம்பரோடு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். லேஅவுட்லாம் வாங்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிட்டு மற்றவங்க சைட்டில் பூஜை போட்டவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய சைட்டு என்னங்கிறத எக்ஸாக்டாக வச்சுட்டு அதை பண்ணணும். ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறவங்களும் இருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். நம்ம லைவாக வாங்கிட்டு இந்த சைட்டு தானே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து பூஜை போட்டுக்கலாம். பூஜை போடுறது வந்து நம்ம அப்ரூவல் கொடுக்கணும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் காரணம் தேவையில்லை. நம்ம வந்து என்றைக்கு ஒரு நல்ல நாள் இருக்கோ அன்றைக்கி வந்து பூஜை போடலாம். பூஜை போடுறதோட முதல் நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல நாள் பார்த்து பள்ளம் எடுத்து வீட்டு உள்ளவங்க உறுப்பினர்களே கல்லுக்கெல்லாம் எடுத்து அந்த வீடு கட்டுறதுக்கு எடுத்து கொடுத்து அடுக்கி வைக்கிறது ஐதீகம். அதனால் நல்ல நாள் வைப்ரேஷன் நாளில் எடுத்து வச்சு பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் மேஸ்திரியோ இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ வாட் எவர் அவங்க கான்ட்ராக்டரோ யாராக இருந்தாலும் அவங்க பணத்துக்காக தான் தொழில் செய்கிறாங்க. அதனால் அவங்களோட ஈடுபாடோட இந்த கிளைண்ட்ஸோட ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அவங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கும், அந்த நம்பிக்கை வீடு நல்லா வரணும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டு உறுப்பினர்கள் எடுத்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுலேயும் குழந்தைகள், சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும்போது அவங்க கையில் எடுத்து கொடுக்குறது இன்னும் கடவுளே வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சமமான ஒரு விஷயம். அதனால் பூஜை பண்ணும்போது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நம்பிக்கையுள்ளவங்களும் சரி, நீங்கள் நல்ல நாள் பார்த்து அந்த கற்களை எடுத்து குடும்பத்தோடு எடுத்து அந்த பள்ளத்தில் வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையோ இல்லையோ நீங்கள் பூஜை பண்ணி அந்த இதை நல்லபடியாக வரணும் அப்படின்னு நினச்சி ஆரம்பிக்கிறோம். அதுதான் பூஜை. அந்த பூஜை வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் பூஜை பண்ணுறோம். அந்த பூஜை வந்து நம்மளுடைய சைட்டுக்கு வடகிழக்கில் இல்லாமல் நம்மளுடைய வீடு கட்டப்புறமில்ல அந்த மனைக்குள்ளே தான் வடகிழக்கு பகுதியில் வர்ற மாதிரி பண்ணணும். இந்த பூஜை வந்து ஒரு ஒருத்தரும் மேஸ்திரிங்க ஒரு ஒரு விதத்தில் செய்வாங்க. இது வந்து இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய நல்ல எண்ணத்தோடு அந்த கல்லை எடுத்து குழியில் வச்சு சிமெண்ட்டு சில பேர் பூசுவாங்க, சில பேர் பால் ஊற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் செய்வாங்க, சில பேர் குச்சி நடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது ஒரு ஒரு இடத்துல மாதிரி மாறும். அது எப்படினாலும் பண்ணலாம், நம்பிக்கையோடு நல்லபடியாக நம்ம அதை பூஜையை செய்யணும். அதுதான் அதில் முக்கியமான விஷயம். அது மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சு முடித்தோன்னே அடுத்து வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு தயாராக இருப்போம். அப்ரூவல் கையில் வந்திருக்கும் நமக்கு. ஒருவேளை பேங்க் லோன் வாங்குறவங்களாக இருந்தாலும் அதை வந்து பேங்க் கொடுத்து அடுத்து பேமெண்ட் வரதுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ பேங்க்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 15% நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், 85% நாங்கள் பேமெண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 85% அவங்க கொடுக்கும்போது அந்த 15% என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க பேஸ்மெண்ட் போட்டு நம்ம வந்து ரைஸ் பண்ணி வச்சுருக்கணும், பில்டிங்கை ஃபவுண்டேஷன் போட்டு பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணி வைக்கணும். பேங்கில் வந்து பார்த்துட்டு அவங்க அந்த பேஸ்மெண்ட் ஸ்டேஜை பார்த்தோன்னே ஓகே எலிஜிபிள்னு சொல்லிவிடுவாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு அப்ரூவல், இரண்டாவது பேஸ்மெண்ட் போட்டுருக்கணும். ரெண்டு விஷயம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு பேமெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஒரு வீடு கட்டுறவங்க 15% கையில் வச்சுருக்கணும். உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 15% ப்ளஸ் அப்ரூவலுக்கான செலவு, இந்த ரெண்டு பணமும் நீ கையில் வச்சுருக்கணும். தோராயமாக ஒரு இப்போ ஒரு 20 லட்சரூபா இருக்குன்னா நீங்கள் ஒரு 4 லட்சரூபா கையில் வச்சுருக்கணும். 3 லட்சரூபா பேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு 1 லட்சரூபா தோராயமாக உங்களுக்கு அப்ரூவல் செலவுலாம் ஆகும்ல, அது மாதிரி விஷயத்துக்காக வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது அப்ரூவல் வந்துடும் நமக்கு. அதே நேரத்தில் நம்ம வந்து நல்ல நாள் பார்த்து வாஸ்துப்படி பூஜையும் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பூஜை போட்ட பிறகு தான் நம்ம வந்து போர் போடுறது, கொட்டாய் போடுறதெல்லாம் பண்ணணும். சில பேர் முன்னாடியே போடுவோம்னு நினைப்பாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம பூஜை எதுக்கு வைக்கிறோன்னா, முத முதல் ஆரம்பிக்கிறது நல்ல நாளில் ஆரம்பிக்கணும்ட்டு நல்ல நேரத்தில் நம்ம நல்ல எண்ணங்களோடு ஆரம்பிக்கிறோம். அந்த விஷயம் முடிஞ்ச உடனே அடுத்து தான் நம்ம போர் போடணும். அந்த போர் வந்து ஒரு ஒரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும், அதோடைய டெப்த்து மாறும், அதோடய சாயில் கண்டிஷன் தகுந்த மாதிரி அதோடைய போரோட அந்த டயா பண்ணுறது மாறும். அதெல்லாம் வந்து லைவாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி தான் அதை பண்ணிக்கணும். ஒரு ஒரு இடத்துக்கும் வேறு வேறு மாறுறதுனால அதை ரெண்டு மூணு போர்க்காரங்களை கூப்பிட்டு அட்வைஸ் கேட்டால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து போர் போடலாம்.
அந்த போர் வந்து போடுறது கண்டிப்பாக வாஸ்து பார்க்கணும், வடகிழக்கு பகுதியில் தான் போடணும் அப்படின்னு இருக்குது. அதனால் வடகிழக்கு பகுதியில் நீங்கள் காம்பவுண்டுலேருந்து 2 அடி 3 அடி ரெண்டு சைடும் விட்டு உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த இடத்துல வச்சுக்கணும். ஒருவேளை வீட்டு மணிலேயே வந்தாலும் அது காலம் வராமல் பவுண்டேஷனில் வராமல் அது பார்க்கணும். ஒருவேளை அதில் வந்தால் கூட அதை பேஸ் பண்ணி நம்ம கேர்ஃபுல்லாக அந்த பவுண்டேஷன்லாம் போடணும், அந்த மாதிரி பண்ணணும். கொட்டாயும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நாங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா 11x16, 11x18 அந்த மாதிரி சைஸில் கொட்டாய் போட்டுக்குவோம். ஒரு சைடு லேபர் தங்கிறது, ஒரு சைடு மெட்டீரியல் வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிப்போம். இந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் உண்மையான வேலையை ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்ட போகிறது என்ன மாதிரி வீடு கட்ட போகிறோம், இண்டிவிஜுவல் வீடு கட்ட போகிறோமா, மல்டி ஸ்டோரி வீடு கட்ட போகிறோமா, டூப்ளெக்ஸ் வீடு கட்ட போகிறோமா, அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கான பிளானை வாங்கிட்டு அதுக்கு பவுண்டேஷனு, ஸ்ட்ரெச்சில் ட்ராயிங்ஸ், ஒர்க்கிங் ட்ராயிங்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு அதுக்கு வந்து தகுந்த மாதிரி நம்ம வந்து லேண்டில் மார்க் பண்ணணும். அது லேண்டில் மார்க் பண்ணி அதை எவ்வளோ குழி எடுக்கணும், ஆழங்கள் எடுக்கணும், அகலம் எடுக்கணுங்கிறதெல்லாம் மார்க் பண்ணி அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம ஜேசிபி வச்சோ அல்லது நம்ம மேனுவலாவோ ஆளுங்களை வச்சோ எடுக்கலாம். எடுத்துகிட்டு அந்த பவுண்டேஷன் வேலையெல்லாம் ஆரம்பிக்கும். அதோட வருங்கால வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் கண்டினியூவாக. நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க எங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம், உங்களை மாதிரி நாங்களும் பிஸியாக இருப்போம். அதனால் ஃப்ரீ டைம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளாக இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற மற்றொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக 3D இன்டீரியர்ஸ், வாக் த்ரூ இதெல்லாம் பற்றி நீங்கள் பார்க்கலாம். இன்டீரியர் சம்மந்தமான, ஆர்கிடெக்சர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்லேயும் ஐஸ்வர்யம் பில்டரை தொடருங்க. இதன் மூலமாக எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ப்ராஜெக்ட் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ISWARYAMBUILDER.info சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்குயரி ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.